தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறையசவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, பரிசுத்தராய் மாறுவோம் என்ற தலைப்பில் இவருட திருப்பாலத்துவ ஞாயிறு அமையும் போது இன்றைய ஞாயிறிலே விசேட விதமாக எங்களுடைய குழந்தைகளுக்காக மன்றாடுவோம். எங்களுடைய எல்லா பிள்ளைகளும் பரிசுத்தர்களாக மாறும் அந்த பாக்கியத்தை கேட்டு இந்த பரிசுத்த திருப்பள்ளியில் விசேட விதமாக மன்றாடுவோம். இத்திருப்பள்ளிக்கு எம்மை ஆயத்தமாகும் முகமாக எங்களுடைய பாவங்களை உணர்ந்து அவற்றுக்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாற்றியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாயுதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேலிறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றலும் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, நாங்கள் முழு மனதுடன் உம்மை வழிபட வேண்டுகிறோம்.
அவ்வாறே எல்லா மக்களையும் நேரிய உள்ளத்துடன் அன்பு செய்யவும் அருள் வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றுப்பில் சர்வேஸ்வரனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் மோசே மக்களிடம் கூறியது, உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் சகோதரர் நடுவே நின்று என்னை போல் ஓர் இறை வாக்கினரை ஏற்படுத்துவார். நீ அவருக்கு செவிகொடு. ஒரேபில் திருப்பேரவை கூடிய நாளில் நீ உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் மன்றாடி, நான் இறந்து போகாதபடி என் கடவுளாகிய ஆண்டவரின் குரலொலியை இனி நான் கேட்காமலும் இப்பெரும் நெருப்பை இனி நான் காணாமலும் இருப்பேனாக என்று விண்ணப்பித்த போது, ஆண்டவர் என்னை நோக்கி, அவர்கள் சொன்னதெல்லாம் சரி என்றார். உன்னை போல் ஓர் இறைவாக்கினனை அவர்களுடைய சகோதரர்கள் நின்று நான் அவர்களுக்காக ஏற்படுத்துவேன். என் வார்த்தைகளை அவனுடைய வாயில் வைப்பேன். என் கட்டளை இடுவது அனைத்தையும் நான் அவர்களுக்கு சொல்வான். என் பெயரால் அவன் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவிகொடாதவை நான் வேறறுப்பேன். ஆனால் ஓர் இறைவாக்கினன் எனது பெயரால் பேசுவதாக எண்ணிக்கொண்டு நான் அவனுக்கு கட்டளை இடாதவற்றை பேசினால் அல்லது வேற்று தெய்வங்களின் பெயரால் பேசினால் அந்த இறைவாக்கினன் சாவான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதில்: உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பீர். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம், புகழ் பாக்கலால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பீர். வாருங்கள், தாழ் பணிந்து அவரை தொழுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள், நாம் அவர் பேணிக்காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பீர். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பீர். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க வேண்டுமென்றே நான் விரும்புகிறேன். மனமாகாதவர்கள் ஆண்டவருக்கு உரியவற்றில் அக்கறை கொள்கிறார். எப்படி அவருக்கு உகந்தவற்றை செய்யலாம் என எண்ணி கொண்டிருக்கிறார். ஆனால் மனமானவர் உலகுக்கு உரியவற்றில் அக்கறை கொள்கிறார். எப்படி தம் மனைவிக்கு உகந்தவற்றை செய்யலாம் என எண்ணிக் கொண்டிருக்கிறார். இவ்வாறு அவர் மனம் பிளவுபட்டுள்ளது. மனமாகாத பெண்ணும் கன்னி பெண்ணும் ஆண்டவருக்கு உரியவற்றில் அக்கறை கொள்வதால் அவர்கள் உடலிலும் உள்ளத்திலும் தூயோராகிறனர். ஆனால் மனமான பெண் உலகுக்கு உரியவற்றில் அக்கறை கொள்வதால் எப்படி தம் கணவருக்கு உகந்தவற்றை செய்யலாம் என எண்ணிக்கொண்டிருக்கிறார். உங்களை கட்டுப்படுத்துவதற்காக அல்ல,
உங்கள் நலனுக்காகவே இதை நான் செய்கிறேன். எல்லாம் ஒழுங்காயிருக்கவும் நீங்கள் முழு மனதோடு ஆண்டவரிடம் பற்று கொண்டிருக்கவுமேயே இவ்வாறு செய்கிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்திருந்த நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. பரிசுத்த மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. ஒருமுறை இயேசுவும் அவர் சீடர்களும் கப்பர்நாகும் ஊரில் நுழைந்தார்கள். ஓய்வு நாளில் இயேசு தொழுகை கூடத்திற்கு சென்று கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார். அப்போது அவர்களுடைய தொழுகை கூட்டத்தில் தீய ஆவை பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த ஆவி, நாசரித்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது அத்தீய ஆவி அம்மனிதருக்கு வலிப்பு உண்டாக்கி பெரும் கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியே என்றது. அவர்கள் அனைவரும் திகைப்புற்று, எது என்ன இது? அதிகாரம் கொண்ட புதிய போதனையாய் இருக்கிறதே. இவர் தீய ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். அவரை பற்றிய செய்தி உடனே கலிலேயாவின் சுற்றுப்புறமெங்கும் பரவியது. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையசவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, 1983 வருடத்திலும் வன்செயல்கள் நடந்தபோதும் அதை தொடர்ந்து நீண்ட 30 வருடங்களாக கொடூர யுத்தம் நடந்தபோதும் எம்மவர் படுகின்ற துன்பங்களை பார்த்தபோதெல்லாம் எல்லாருடைய உள்ளத்திலும் இருந்த ஒரே ஒரு சிந்தனை, இவர்களை எப்படியாவது இந்த நிலையிலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும், இவர்களுக்கு உண்மையான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்க வேண்டும் என்பதே எம் சிந்தனையாக இருந்தது. மனிதர்களாகிய நமக்கே நாமே இவ்வாறு சிந்திக்கும் போது நாங்கள் படும் வேதனையை பார்த்து ஆண்டவர் அமைதியாக இருப்பாரா? ஆண்டவர் மனிதனை பார்த்து அவன் படும் துன்பங்களை பார்க்கும் போது அவனை மீட்க விரும்புகிறார் என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும், ஆண்டவர் மனிதனை படைத்தது மனிதர்கள் அவரோடு கூட இருப்பதற்காகவே. பரிசுத்தரான இறைவரோடு மனிதன் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருக்கு தெரியும், மனிதர்களும் அவரை போல பரிசுத்தமாக இருக்க வேண்டும். எனவேதான் நாங்கள் வாசிக்கிறோம், ஆண்டவர் மனிதனை படைத்த போது தன்னுடைய சாயலாகவும் மாதிரியாகவும் படைத்தார் என்று சொல்லப்படுகிறது. தன்னை போல தன்னுடைய பரிசுத்தனத்துக்கு ஒத்ததாக மனிதனை படைக்கிறார். இறைவன் படைத்தவராக
பரிசுத்தமாக இருக்கும்போது மனிதர்கள் படைப்பாக பரிசுத்தமாக இருந்தார்கள். ஆனால் எப்பொழுது மனிதன் இறைவனுக்கு உடைய கட்டளையை மீறி பாவம் செய்ய துணிந்தானோ அப்போதே அந்த நிலை அவனுக்கு இல்லாமல் போனது. எனவேதான் ஆண்டவரே மனிதனை மறுபடியும் அந்த நிலைக்கு உயற்ற மீட்பராக இந்த உலகுக்கு வந்தார். ஆண்டவராகவும் மனிதராகவும் இருந்த இயேசு கிறிஸ்துநாதர் போதிக்கும் போது, அவர் ஓய்வு நாட்களிலே சென்று மக்கள் கூட்டத்தை பார்த்தபோது, எப்போதெல்லாம் அவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் இந்த மக்களுக்கு தந்தையோடு கூட இருக்கும் அந்த அனுபவத்தை சொல்ல அவர் முயற்சித்தார். எனவேதான் நாங்கள் பார்க்கிறோம், தந்தையோடு கூட இருக்கும் அந்த சுவையை, அந்த பரிசுத்த நிலையின் சுவையை அவர் எப்போதும் மக்களுக்கு எடுத்து சொன்னார். எனவே அவர் போதித்த போதெல்லாம் அவருடைய வார்த்தைகள் அதிகாரம் நிறைந்ததாக இருந்தது. என்னென்று சொன்னால், கிறிஸ்து ஆண்டவருக்கு மாத்திரமே அந்த தந்தையோடு இருக்கும் அந்த சுவையை தெரிந்தவராக இருந்தார். எனவே தான் இன்றைய நற்செய்தியை நாங்கள் பார்க்கிறோம், அவர் போதிக்கும் போதெல்லாம் மக்கள் வியப்புற்று பார்த்தார்கள். இப்படி ஒரு மனிதனுக்கு போதிக்க முடியுமா? அன்பார்ந்தவர்களே, இன்று கிறிஸ்துநாதர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையிலே அநேகமான நேரங்களிலே எமக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. பெற்றோர்களாக உங்களுடைய பிள்ளைகள் மீது அதிகாரமும், வளர்ந்தோர்களாக நாங்கள் வேலை செய்யும் இடங்களிலே அதிகாரமும், மற்ற அநேகமான சந்தர்ப்பங்களில் தலைமைத்துவம் வகிக்கும் ஒவ்வொரு தனமும் அதிகாரம் எமக்கு கொடுக்கப்படுகிறது. அதிகாரம் நமக்கு வரும்போது நாங்கள் அந்த ஆண்டவரோடு இருக்கும் அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுகிறோமா? ஆண்டவரோடு இருக்கும் அந்த சுவையை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோமா? பெற்றோர்கள் என்ற வகையிலே நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு அந்த பரிசுத்த தனத்தின் சுவையை சொல்லிக் கொடுக்கிறீர்களா என்று கேட்க நாங்கள் அழைக்கப்படுகிறோம். விசேட விதமாக இன்றைய ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் திரு பாலத்துவ தினத்தை கொண்டாடும் போது எங்களுடைய குழந்தைகளுக்கு பரிசுத்தர்களாக மாறுவதற்கு நாங்கள் அவர்களுக்கு எடுத்துக்காட்டான வாழ்வை வாழவும் அதன் வழியை சொல்லிக் கொடுக்கவும் சொல்லி காட்டவும் எங்களுக்கு ஒரு அழைப்பு விடப்படுகிறது. அது மாத்திரமல்ல, கிறிஸ்துநாதர் தன்னுடைய போதனையோடு அதை நிறுத்தி கொள்ளவில்லை. அவர் எங்கு எங்கு சென்றாரோ அந்த இடத்திலெல்லாம் விசேட விதமாக இந்த மாட்கு நற்செய்தியிலே பார்க்கிறோம், கிறிஸ்துநாதர் அநேகமான சந்தர்ப்பங்களை பேய்களை விரட்டு அடிக்கிறார். ஏனென்று சொன்னால், தங்களுடைய மக்கள் படும் துன்பத்தை வேதனையை பார்க்கும் போது, அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருப்பதை பார்க்கும் போது, அநேகமான இன்னல்களிலே அவர்கள் சிக்கியிருப்பதை பார்க்கும் போது அவருடைய சிந்தனையிலே இருந்ததெல்லாம், இவர்களை நான் விடுவிக்க வேண்டும். எனவே எங்களுடைய ஆண்டவராகவும் மீட்பராகவும் இருந்த கிறிஸ்து ஆண்டவர் அவர் கிடைத்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் பசாசுக்களை விரட்டி அடிக்கிறார். எனவே விசேட விதமாக எங்களுடைய வாழ்க்கையிலே பசாசின் கட்டுப்பாட்டில் நாங்கள் வாழும் ஒவ்வொரு தனமும், பசாசினுடைய அதிகாரத்தின் கீழே நாங்கள் செயல்படும் ஒவ்வொரு தனமும், பசாசுக்கு நாங்கள் அடிமையாக இருக்கும் ஒவ்வொரு தனமும், எங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை, இவரை விட்டு வெளியே போ என்று அந்த ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகளை நினைவூட்டி நாங்கள் விடுதலைப்பட முயற்சிப்போம். எனவே விசேடபிதமாக இந்த ஞாயிற்றுக்கிழமையில் இந்த சபங்களை எங்கள் உள்ளத்தில் இருத்தி விசேடபிதமாக மன்றாடுவோம். அமேன். இறை வார்த்தைக்கு செவிமடுத்த நாம் எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகிறேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் நின்று கடவுளாக, ஒளி நின்று ஒளியாக, உண்மை கடவுள் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்லர், தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியினால் கன்னிமரியாவிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போஞ்சு பிலாத்துவின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு
பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடம் இருந்தும் மகனிடம் இருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறை வாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமேன். எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிட்ட நாங்கள் அதே விசுவாசத்தில் எங்களுடைய எல்லா தேவைகளையும் ஆண்டவருடைய பாதத்திலே வைத்து மன்றாடுவோம். உங்கள் பதில். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வல்லலே எம் இறைவா, நீர் தேர்ந்து கொண்ட கருவிகளான எம் திருத்தந்தை ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், பொதுநிலையினர் அனைவரும் உம்மை போல் வாழ்ந்து தங்களது வாழ்வால் மற்றவருக்கு நற்செய்தி அறிவித்திட தேவையான அருள் வரங்களை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்டிப்பின் உருவே எம் இறைவா, தீய ஆவிகளை கண்டிப்போடும் அதிகாரத்தோடு விரட்டியது போல எங்களை பிடித்துள்ள பாவம் என்ற தீய சக்திகளிலிருந்து விடுவித்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை படைத்து ஆளும் எம் இறைவா, திரு அவையின் அச்சாணிகளாய் இளைஞர்களை உருவாக்க அவர்களின் பெற்றோர்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறவும் தம் தூய வாழ்வால் இவ்வுலகம் அவர்களை திரும்பி பார்க்கின்ற இயேசுவின் சீடர்களாக மாறிட தேவையான ஞானத்தையும் திறமையையும் மன உறுதியையும் பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அப்பா தந்தையே இறைவா, வேபும் தொலைக்காட்சிக்கு பல்வேறு விதங்களில் உதவி அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். விசேட விதமாக வீடுகளில் இருந்து திருப்பலையில் கலந்து கொண்டவர்களையும் பல்வேறு நோய்களாலும் இன்னல்களாலும் அவதிப்படுவர்களையும் ஆசீர்வதித்து சுகம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சற்று நேரம் மௌனமாக எங்களுடைய சொந்த தேவைகளுக்காக மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகு நிறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகு நிறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த இரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த இரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பழி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சபியுங்கள்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பணிகளை காணிக்கையாக உமது பீடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இவற்றை கனிவுடன் ஏற்று எங்களது மீட்பின் அடையாளமாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்லுவதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அறிந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்தவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தரலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயரும் மெல்கம் ரஞ்சித், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலும். எங்களுடைய குடும்பங்களிலே இறந்து போன அனைவருக்காகவும் மன்றாடுவோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றறலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னி தாயான புனித மரியா,
அவருடைய கணவரான புனித யோசேப்பும் புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உமக்கு உகந்தோராய் இருந்த அனைத்து புனிதர்களுடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே துயாவியின் ஒன்றுப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியாதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாங்கள் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி
உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வெய்யும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வெய்யும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். எல்லோரும் நற்கருணை ஆண்டவரை பாருங்கள். இன்றைய நாளிலே விசேட விதமாக அவரோடு கூட இருக்க எம்மை அழைக்கின்ற ஆண்டவர். அவருடைய விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோரும். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதி அற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை செவம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் இதயத்தில் எழுந்தருளி வாரும். ஒரு போது முனை
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பு அளிக்கும் கொடையாள் வலுவூட்ட பெற்ற நாங்கள் உமை வேண்டுகின்றோம். அதனால் முடிவில்லா மீட்பின் எந்த உதவியால் உண்மையான நம்பிக்கை என்றும் வளர்ச்சியுற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறையாசர் வேண்டி தலை வணங்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. இறைவனுக்கும் அயலவருக்கும் அன்பு செய்ய சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இந்த பரிசுத்த திருப்பள்ளியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் சபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறையாசேர் நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பள்ளியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.